இந்த முறை என்ன தேர்தல் ஆணையத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு வாக்காளர் பணம் கொடுப்பது வந்து பல இடங்களில் குறைக்கப்பட்டிருக்கு. அந்த கோபத்தில் கூட வந்து வாக்களிக்க வரலையோ அப்படின்ற கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கான ஒரு விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். பேட்டி கொடுக்கும்போது இந்த ஒரு ஒரு ஆப் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து என்ரோல் பண்ணுறதுல மாறுபாடுகள் இருந்திருக்கு. ஸோ அதன்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு 72% அந்தளவுக்கு இருந்தது, அப்புறம் 69% ஒரு இந்த மாதிரியான ஆப் சிஸ்டமில் ஒரு ஒரு உளறுபடி, ஒரு சின்ன தவறு இருக்குது, என்ரோல் அவங்களோட வேலை குழு காரணமாக என்ரோல் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு பைத்தியகாரத்தனமான விஷயம் தான். இந்த முறை போன எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா, யார் வீட்டில் இருக்கானா இல்லையோ, பார்த்தானா பார்க்கலையா, என்ன விஷயம் எடுத்திருக்கான்னு தெரியாது. கணவன் இருப்பான், மனைவி ஓட்டு இருக்காது. மனைவி இருக்கும், கணவன் ஓட்டு இருக்காது. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு இடங்களில் குழந்தைங்களுக்கு ஓட்டு இருக்கும், அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருக்காது. உள்ளாட்சி தேர்தல், இன்னொன்று சட்டமன்ற தேர்தல், இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தல். இந்த மூன்று தேர்தலை பராமரிக்கிறதா தேர்தல் ஆணையம் நாடு முழுக்க இருக்கு. தமிழக தேர்தல் ஆணையம் எனக்கு இல்லை, அது என்ன தத்திரமான தேர்தல் ஆணையம்? எனக்கு இந்த வேலையை கூட பார்க்காம என்ன தெரிஞ்சிருக்காரு, ஜோதி நிர்மலா சாமி ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. கடந்த முறையை விட இந்த முறையை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் இவ்வளோ வாக்குகள் குறையுதுன்னு சொன்னால் அது என்ன ரீசன் கேட்கணும். குறிப்பாக 95% வாக்குகள் பண்ணாலும் இந்த 90% வாக்குகள் வந்துட்டாவே இது வெற்றியா நல்ல வேட்பாளராக இல்லையான்னு மக்கள் கண்டிப்பாக தீர்மானிப்பாங்க. அந்த இடத்தை தவற விட்டது தேர்தல் ஆணையத்துடைய தவறு. நீங்க வாக்குகளை காசு கொடுத்தா வாக்களிப்பேன்னு சொல்ற கூட்டத்தையே நம்ம தகாத முறையில் பேசிட்டு இருக்கீங்க. இது உன்னுடைய தாயை தந்தையை விற்கிற மாதிராது அப்படின்ற மாதிரி, அடமானம் வச்சுட்டு ஓட்டு போடுற மாதிரி தான் நம்ம சொல்றோம். அப்படியா பண்றவனுக்கு உணர்வு வரணுமா வேணாமா? அப்ப அந்த உணர்வு இல்லாதவனை என்ன எந்த விதத்துல நீ அவங்க தங்கினீங்க? நீங்கள் ஒரு லைசன்ஸ் இப்போ எப்படி வந்துருக்குது? ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு விஷயம், இது வந்து சர்வசாதாரணமாக அன்றாக நடக்கக்கூடிய சம்பவம். நீ 5 வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், உன்னுடைய கடமை, ஜனநாயக உரிமை, இந்த உரிமையை ஒருத்தன் விட்டு கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும் போது, அதை நம்ம புறக்கணிக்கிறான்னு சொல்லும் போது, இந்த நாட்டை வாழக்கூடிய இந்திய குடிமகனை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் வார்ரூம் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியருமான திரு வாராகி அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பிரமாதமாக இருக்கு சார். இப்போ உங்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூஸ் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச டைம்ல முக்கியமான பேசுபொருளாகவும் இருக்கிற விஷயம்தான் அது, அதாவது வாக்கு விகிதங்கள் குறைந்திருப்பது அப்படிங்கிறது. ஸோ கடந்த தேர்தலை விட இப்போ குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த நிறைய இடத்துல வந்து வாக்காளர்களோட அந்த அந்த பட்டியலில் பெயர்களை காணாம் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக அதை பற்றி பேசியாகணுன்ற லெவலுக்கான பிரச்சனைகள் அது. ஸோ அதில் வந்து உங்களோட முதல் பார்வை என்ன, அதில் என்ன தான் நடந்திருக்கு? அதாவது சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மத்திய சென்னை, தென்சென்னை 53% ரெண்டு தொகுதியும் பார்க்குறோம். ஐஎஸ்டா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் வந்து அதிக பார்த்திங்கன்னா 63% தான் ஓட் பேங்க் இருந்திருக்கு. எப்போவுமே வருஷங்கள் கூட கூட உங்களுக்கு ஓட் பேங்க்கும் கூடிக்கே இருக்கணும். அரசாங்கத்துடைய தேர்தல் கமிஷனுடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓட்டர்ஸை உள்ளே எப்படி கொண்டு வர்றது? அது டோட்டல் வந்து 69.46%. அது ஒரு 4 தொகுதியிலையோ 3 தொகுதியில் மட்டும்தான் அது சம்பவம் நடந்திருக்கு. மற்றது எல்லாமே 63, 54, 57, 62 இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 30% வாக்குகள் வந்து இன்றைக்கி பதிவாகலை. அதாவது சென்னையை பொறுத்தவரை 40% வாக்குகள் 2 தொகுதியில் பதிவாகலை. ஏன்னா 53, கிட்டத்தட்ட 3% அதிகம் பண்ணாங்க. கடந்த முறை பார்த்திங்கன்னா 74% வந்து ஓட் பேங்க் வந்திருக்கு. இப்படி பல்வேறு ஓட் பேங்க் வந்து அதிகமாக கூடினது, வாக்காளர்களுடைய ஓட்டை வந்து பதிவு பண்ணது அதிகமாக கூடின வாக்காளர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கடந்த நாடாளுமன்ற இந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தலை விட அதுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாயிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். 84% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆனால் இந்த முறை மட்டும் ஏன் இந்த வாக்குகள் வந்து குறைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு தவறுதலான சரியான ஒரு பார்வையோட ஒரு ஆக்கப்பூர்வமாக வேலைகளை செய்யப்படலை அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அது என்ன எவ்விதமான விஷயங்கள்லாம் வந்து இவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் கிராமப்புற பகுதியை நம்பி தான் நம்ம மக்கள் வந்து அது, ஏன்னா அவன் தான் வந்து நம்ம இப்போ எப்படி சினிமாவில் வந்து ஏபிசி அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா, ஏ கிளாஸ், ஏன்னா நீங்கள் மேல்மட்ட மக்கள் அதாவது பணரீதியாகவோ பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவன் ஏ கிளாஸாகவே கருதப்படுறான். ஆனால் ஏ கிளாஸை பொறுத்த வரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் ஆப்பிரிவாக இருந்தாலும் அவன் வந்து கூட்டத்தில் நிற்பதற்கு அவன் எந்த விதமான விஷயமும் இல்லை. இதுவே வந்து அரசாங்கம் 2000 ரூபா தருது மழைநீர் பாதிப்புன்னு வச்சுக்கிங்க, அந்த 2000 ரூபாய்க்கு மாடி வீட்டில் இருக்கிறவன் பங்களாவில் இருக்கிறவன் வந்து இன்றைக்கி க்யூவில் நின்று ரேஷன் கடையில் காசு வாங்குற அளவுக்குலாம் பார்த்ததை நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். அவன் எந்த விதமான பாதிப்பும் அவனுக்கு ஏற்படுத்திருக்காது. ஆனால் அந்த 2000 ரூபா அரசாங்கம் ஓசியில் வருதுன்னொன்னே பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனாக இருப்பான், அந்த அவன் வந்து ரோட்டில் நின்று நம்மக்கிட்ட பணம் வாங்குவான், இங்கே அரசாங்கத்துடைய பணத்தை மக்கள் பணத்தை வாங்குவான். ஆனால் ஓட்டு போடணும் மட்டும் அந்த க்யூவில் நிற்கிறதுக்கு அவன் சோம்பேறித்தனம், இது அவன் வேறு ஒரு விதத்தில் அவன் பயன்படுத்திக்கிறான் அந்த நாட்களில். நம்ம ஏன்டா ஓட்டு போடணும் அப்படின்றது, ஓட்டு போடக்கூடிய சில வாக்காளர்கள் யாரு, சிலர்னால் பல வாக்காளர்களே வந்து பி செக்டரு நம்ம சி, அதாவது நடுத்தரமான ஆட்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்றாடம் கூலி வேலைகள் செய்வதோ அது வந்து குறிப்பாக சிறு குறு தொழில்கள் பண்ணுறவங்க, இது போன்ற ஆட்கள், தனியார் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடியவர்கள், இதையெல்லாம் தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி அந்த சம்பவம் நடக்கப்பட்டிருக்கா இன்றைக்கி அந்த தேர்தலன்னா, கீழே இருக்கணும் அப்படி தான் பண்ணியிருக்கான், மேலே இருக்கணும் அப்படி தான் பண்ணுறான். இந்த முறை என்ன தேர்தல் ஆணையத்தில் மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு வாக்காளர் பணம் கொடுப்பது வந்து பல இடங்களில் குறைக்கப்பட்டுடுச்சு. அந்த கோபத்தில் கூட வந்து அதாவது வாக்களிக்க வரலையோ அப்படின்ற கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கான ஒரு விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அந்த ஆய்வில் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே இந்த வட்டச்செயலாளர்களுடைய ஊரில் இருப்பாங்க, லோக்கலில் இருக்கிற வட்டச்செயலாளர்கள், அக்கா நீ ஓட்டு போடுங்க நான் பார்த்துக்கிறேன் கேரண்டின்னு சொல்லியிருப்பான், அண்ணன் நீ ஓட்டு போடனே நான் பார்த்துக்கிறேன்னா இப்போ முடிட்டோடனே முடிஞ்சோடனே கொடுத்துருவோம்னு நினைப்பான். இது மாதிரி சில சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் பணம் விளையாடி இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையுமே இந்த பணம் விளையாட்டுகள் அதிகபட்சமாக போய் கொண்டு சேர்ந்துருக்குது. இந்த தேர்தலில் அது பண்ண முடியல, அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் அதை நம்ம பாராட்டுறோம். ஆனால் இதே தேர்தல் ஆணையம் இவர்களை வாக்காளர்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகளை என்ன வேலை பார்த்தாங்க, அவனை கொண்டு வந்தால் மட்டும்தானே வேலை பார்க்க முடியும். வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கணும், அவனுக்கான எல்லா விதமான விஷயத்தையும் நீ செஞ்சு கொடுக்கணும். அவன் என்ன வசதி வாய்ப்புன்னு, இப்போ சென்னை மாநகராட்சின்னா அந்த தேர்தல் அலுவலர் வந்து நம்ம சென்னை மாநகர ஆணையராக இருக்கார் இல்லை, மாநகராட்சி ஆணையர் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், வண்டி வாகனங்கள் கொடுத்துருக்கோம், சேரை கொடுத்துருக்குறோம், ஸ்ட்ரெச்சர் கொடுத்துருக்கோம், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டாவே உங்களுக்கு அதுக்கான வேலைகள் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது பல மதத்தில் வந்து இந்த வாக்குகளை உள்ளே கொண்டு வரதுக்கான தேர்தல் அலுவலர்கள் பண்ண மிகப்பெரிய தலைவர்னால் அவன் வீட்டுக்கு முன்னாடியாவது ஒரு சம்பவத்தை ஒட்டுவாங்க முதல்லாம் தேர்தல் அலுவலகம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கிராமப்புற பகுதியில் ஆரம்பித்து நகர்ப்புற பகுதி வரையும் வாக்களிக்க கட்டாய வாக்களிக்க வாரின்னு சொல்லுவான். எல்லா இடத்துலையும் அதுக்கான விளம்பரங்களை பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரங்களில் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய கூத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே இவங்க பணியமர்த்தப்பட்டு வாக்காளர்களை சேர்த்தல் நீக்குதல்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை முன்கூட்டியே ஒரு மாதத்துக்கு முன்போ இல்லை 2 மாதத்துக்கு முன்பாகவோ இவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு சரியான பணியாளர்கள் யாரை போடுவாங்கன்னா பள்ளிக்கூட ஆசிரியர்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இவங்களை போடுவாங்க, யார் நம்ம என்ஜிஓஸ்களை போடுவாங்க. இந்த முறை போன எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, யார் வீட்டில் இருக்கானா இல்லையோ, பார்த்தானா பார்க்கலையா, என்ன விஷயம் எடுத்திருக்கான்னு தெரியாது. ஒருத்தர் கணவன் இருப்பான், மனைவி ஓட்டு இருக்காது, மனைவி இருக்கும் கணவன் ஓட்டு இருக்காது. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் குழந்தைங்களுக்கு ஓட்டு இருக்கும், அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருக்காது. இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கு. வாக்களிக்க வரதே பெரிய விஷயம் நினைக்கிற காலகட்டத்தில் இந்த தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் வந்து நான் வாக்களிக்கவே என்னால் முடியல, என் வாக்குகள் இல்லை, என் மனைவிக்கு வாக்கு இருக்குது, எனக்கு வாக்கு இல்லைன்னு சொன்ன சூரி நடிகை சூரி வரையும் நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. நடிகை சூரியன்றது ஒரு ஆள் மட்டுமே இல்லை, குறிப்பாக மாவட்ட அளவில் தமிழ்நாடு முழுக்க வந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதில் ரொம்பவும் வந்து வாலண்டியாக வந்து ஓட்டு போகிறதே பெரிய விஷயமான ஒரு காலகட்டத்தில் இந்த வாக்குவதிகள் 1% வாக்குகள் இதனால் நீக்கப்பட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து அவனை நீக்கிற, இப்போ நான் வந்து சொல்கிறேன் கோபி அவர்கள் இந்த இல்லத்தில் இருக்கிறாரு இல்லை அப்படின்னு யார்கிட்ட கேட்பீங்க, அங்கே உங்கள் வீட்டு திறந்திருந்தாலோ பூட்டியிருந்து வச்சிங்களேன், பூட்டியிருந்ததுன்னா ஒரு லெட்ரு பாக்ஸ்லையோ அல்லது ஒரு இங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிவிட்டு போயிடுவான். நீங்கள் போஸ்ட்மேன் என்ன செய்வானோ அதை தான் அங்கே செய்யணும் இந்த வேலையை.
இந்த மாதிரி உங்கள் வாக்குச்சீட்டு இருக்குது இல்லைன்னா ஏதோ அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லணும். அதாவது ஒருத்தரை நீக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குது, அவன் இருக்கிறானா இல்லையான்னா பக்கத்து இருக்கானா கேளு, இல்லைன்னா உங்கள் பின் வீட்டில் எதிர் வீட்டில் ஏதோ ஒரு விதத்தையும் கேட்டு எத்தனை நாளாக இங்கே இல்லை எப்போ பூட்டி இருக்குது இல்லை எங்கேருந்து வீடு காலி பண்ணி போயிட்டாரா, ஏன்னா அது அவன் வேலை கிடையாது. இது தேர்தல் ஆணையத்துக்கு 5 வருஷம் என்ன கழட்ட போகிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கழட்ட போகிறீங்க, இங்கே இருக்கிறீங்களா இல்லையான்றது தான் உங்களோட வேலை. உதாரணம் இந்தியா முழுக்க 3 கட்ட தேர்தல் தாங்க இருக்குது, ஒன்று உள்ளாட்சி தேர்தல், இன்னொன்று சட்டமன்ற தேர்தல், இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தல். இந்த 3 தேர்தலை பராமரிக்கத்தான் தேர்தல் ஆணையம் நாடு முழுக்க இருக்குது, நாடு முழுக்க இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன தரித்திரமான தேர்தல் ஆணையமா? எனக்கு இந்த வேலையை கூட பார்க்காம என்னத்தை வச்சுருக்கீங்க? அதுக்கு ஜோதி நிர்மலா சாமின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அதோடைய வேலை என்ன? அவங்களுடைய வேலை அந்த இடத்துல நீங்கள் சொன்னக்கூடிய அந்த அரசு ஆசிரியரோ அல்லது என்ஜிஓ ஸ்கூலோ வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க இல்லைன்னு தெரிஞ்சாரோ உடனே அவன் கொடுக்குறான்னா, ஏன் இந்த முறை கடந்த முறையை விட இந்த வாட்டி வாக்காளர்கள் பேர் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குன்னா என்ன பண்ண? அப்போ இதன் இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி அந்த வாக்காளர் சரிபார்ப்பு அப்படிங்கிறதுலையும் அந்த வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிடுறது அப்படிங்கிறத அந்த இடத்துலயே இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ நடந்துருச்சு அப்படின்னு இருக்கு. நீங்கள் தான் பார்க்கணுங்க. நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க, ஆதார் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம். நீங்கள் சின்ன வயசு குழந்தைகள் சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரிய வயதில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கும் வந்து நீங்கள் ஆதார் கார்டு இருக்குது, அதை தான் எல்லாத்துக்கும் இணைக்கப்படணும்னு சொல்கிறோம். ரேஷன் கார்டு இருக்குது. வாக்காளர் சீட்டுகளை வந்து இப்போ கடந்த முறையை விட இந்த முறையை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் இவ்வளோ வாக்குகள் குறையுதுன்னு சொன்னால் அது என்ன ரீசன் கேட்கணும். எல்லாருமா ஒவ்வொருத்தனும் ஊருக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறான். இல்லை ஆனால் இது சம்மந்தமாக தான் இப்போது ஒரு தகவல் என்னென்னா, இப்போது ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதாவது மிஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இதெல்லாம் சொன்ன மாதிரியான அதுக்கான ப்ராசஸ் முன்னாடி நான் அந்த வாக்காளர் சரிபார்ப்பு வாக்காளர் இறுதிப்பட்டியல் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்பயே இதெல்லாம் வந்து ரைஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த பிரச்சனைகள் இந்த புகார்கள் எழுந்திருக்கும். ஆனால் அப்போலாம் எழவே இல்லை. இது சொல்கிறது இந்த இதை ஒரு காரணமாக சொல்கிறது தேர்தல் ஆணையம் வந்து இதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறது எப்படி சரியானதாக இருக்குன்ற ஒரு நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு தேர்தல் ஆணையத்தினால் நீங்கள் வாக்காளர் அட்டைன்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷமும் கூடும். ஏன்னா இறப்பும் இருக்கும் பிறப்பும் இருக்கும். பிறப்பு என்பது இருந்தாலும் இறப்பு என்பது இருந்தாலும் அதில் இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய வேலை. இப்போ நான் நேற்று ஒரு காணொலியில் நான் செய்தியாளர் சந்திப்பில் பார்த்த தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையர் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இத்தனை முறை நான் 10 முறை கூட்டம் போட்டேன், அப்போல்லாம் இந்த அரசியல் கட்சி தலைவர் யாரும் கூட்டம் சொன்ன சொல்ல, இப்போ வந்துட்டு அங்கே குறையுது இங்கே குறையுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. அது யாருடைய வேலை? அது அரசியல் கட்சி வேலையா? தேர்தல் ஆணையத்துடைய வேலை. நீ இந்த வாக்கு சதவீதம் இவ்வளோ குறைஞ்சி வருதுன்னா ஏன் குறையுது? இறப்பா அல்லது வீடு மாறுதலா, அதுக்கான விஷயங்கள் இருக்கா? இல்லை நீ அவனுக்கு வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு நீ நீக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? இன்னொரு சம்பவமும் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் கட்சியுடைய வேலை தானே இது, 10 கூட்டத்தில் சொல்லியிருக்கலாம்னு சொல்கிறார். அரசியல் கட்சியுடைய வேலை கிடையாது இது, உன்னுடைய பணி. அதுக்கு தான் மக்கள் உனக்கு வரிப்பணம் கொடுக்குறாங்க, சம்பாதிக்கிற சாப்பிட்ற உன் குடும்பமும் அனுபவிக்குது, எல்லாமே மக்கள் பிரதத்தை தான் நீ சம்பளம் வாங்குற. அது உன் வேலையை நீ செய்யா சரியாமல் அரசியல் கட்சி எங்க? நான் அரசியல்வாதிகளை என்ற காலகட்டத்திலையுமே நான் சொல்லுவேன், அவர்கள் அயோக்கியர்கள் கூடார்கள் தான். தனக்கு தேவைன்னா இங்கேயோ இங்கே ஓட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவான், இல்லைன்னா தேவைன்னா ஐயோயோ இங்கேருந்து இந்த ஓட்டு எனக்கு தான் உழுந்துருக்கணும்னு சொல்லுவான், ஏதோ ஒரு விதத்தில் பொய்ய சொல்லுவான் அரசியல்வாதிகள். நம்ம அதற்கெல்லாம் முக்கியம் இல்லை. தேர்தல் ஆணையம் நீ வந்து ஒரு நேர்மையான, அதுவும் ஜனநாயகத்தினுடைய கடமை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். உண்மையாகவே அவன் வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னா, வெளியில் மாறுதல், வீடு மாறுதலோ அல்லது வந்து வேலை மாறுதலோ ஏதோ ஒரு பணி காரணமாகவோ வெளியில் போயிட்டான் அப்படின்னா, அவர் இறந்துட்டாலோ அல்லது வந்து வேறொரு விதமாக ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஊர் லோக்கலில் வியோ இருப்பான், ரேஷன் கடை இருக்குது, நீ இந்த எல்லாமே இன்றைக்கி வந்து கணினிமயமாக்கப்பட்டிருக்குது. ரேஷன் கார்டில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு. நீ அந்த ரேஷன் கடையில் கொடுத்தால், ரேஷன் ஆஃபீஸில் கொடுத்துனீங்க, இந்தந்த ஓட்டெலாம் இருக்கா இல்லையா, பொருள் வாங்குறானான்னு தெரிஞ்சாவே தெரிஞ்சிடும்ல என்ன இருக்கிறான்றது. ஒரு விஷயத்த சொல்கிறேன், ராமசாமியோ கோவிந்தசாமியோ ஏதோ ஒரு பார்வதியோ ஏதோ ஒரு பேர் இருக்குது, அந்த பேரில் இருக்கானா இல்லையா? ஏன்னா ரேஷன் அட்டையிலையும் நீக்க பண்ணணும், முறையாக ஒருத்தர் இறப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீக்கப்படணும். யாராவது திரும்ப வந்து மருமகளோ மருமகனோ யாரோ ஒருத்தர் கூடுதலாக ஒருத்தர் உறவுகள் வந்துச்சுன்னா அந்த பழைய ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு இந்த ரேஷன் கார்டில் உள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், அரசு துறையினுடைய வேலைகள். இதை எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணேன், இந்த இடத்துல இருக்குதா இல்லையான்றது நீ அனுப்பிச்சிருக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல போனால், ஆதார் கார்டு இருக்குது, ஆதார் கார்டை நீங்கள் 10 வருஷத்துக்கு நம்ம புதுப்பிக்கணும்னு சொல்கிறீங்க, இவன் இருக்கானா இல்லையான்னு ஆதார் கார்டோட சிஸ்டத்தை போட்டு பார்த்தாவே, நீங்கள் ராமசாமியான்னு போட்டு அடிச்சிங்கன்னா
ராமசாமி எத்தனை ராமசாமி இருக்கானோ எந்தெந்த ஊரில் இருக்கானோன்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் வந்து சிஸ்டத்தில் வந்து உழுந்துடும். கணினிமை அதுதான் கணினிமயமாக்கப்பட்டது. இந்த கணினிமயத்தை கூட நீங்கள் தவறாக பயன்படுத்த முடியலையேன்றதான் எனக்கு வேதனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இவ்வளோ வாக்குகள், ஏன்னா ஜனநாயகத்துடைய கடமை கடமை பல்வேறு விதத்தில் நம்ம ஏன் அடிச்சுக்கிறோம். இது போன்ற விஷயங்கள் இப்போ வந்து வாக்களித்தால் மட்டுமே என்னை ஆளக்கூடியவன், இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவன், என்னுடைய தேவைகளை, என்னுடைய தேவை என்ன, தனிப்பட்ட முறை தேவைகள்ன்றத விட இந்த நாட் இந்த ஊருக்கு தேவைகள் என்ன, இந்த தொகுதிக்கு தேவைகள் என்ன, அதனால் என்னென்ன தொழில் வளர்ச்சி இருக்கும், இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் யார் வெற்றி பெற்று வருகிறானோ அவன் தான் சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் இல்லை கவுன்சிலர் வருகிறந்து ஆரம்பித்தாலும் கூட அவன் தான் நம்முடைய யார் தேர்ந்தெடுக்கணும் பணியை உன் அதிகாரத்தை கொடுத்துருக்குது. அந்த அதிகாரம் முழுமையாக வெற்றி பெறணும்னு சொன்னால் முழுமையான 100% வாக்குகள் வந்து வெற்றி பண்ண அவசியம் இல்லை. குறிப்பாக 95% வாக்குகள் பெறினாவே இல்லை 90% வாக்குகள் வந்துட்டாவே இது வெற்றியா நல்ல வேட்பாளராக இல்லையான்னு மக்கள் கண்டிப்பாக தீர்மானிப்பான். அந்த இடத்தை தவற விட்டது தேர்தல் ஆணையத்துடைய தவறு. இதை நீங்கள் அதாவது இப்போ வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வந்து மக்கள் எல்லாம் வாக்களிக்கிறதுக்கான இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கணும், மக்கள் கிட்ட போய் பேசியிருக்கணும், இந்த விஷயம்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இப்போ வாக்களிக்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மக்களுக்கும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல மாற்றம் அந்த ஓட் பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்போது மக்களே வந்து அந்த வாக்களிக்கிறதுல ஆர்வம் காட்டலையோன்ற ஒரு கேள்வி ஒன்று எழுதி இந்த இடத்துல. இல்லை நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கான வேலைக்கு பாடல்கள் தான் ஒன்று செய்யணும். காலங்கள் மாற மாற நம்முடைய சூழ்நிலைகளும் மாறுது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த ஒன்று, இப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் காளி மார்க்குன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்ம காலங்கள் மாற மாற வெவ்வேறு விதங்கள் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இப்பயும் போயிட்டு அடுத்து வெவ்வேறு விதமான குளிர்பான சாதனங்கள்லாம் வந்துடுச்சு. அது மாதிரி சாதாரண சாப்பிட்ற பொருளையே இது போன்ற சம்பவம் நடக்கும்போது நாட்டை ஆளக்கூடிய சம்பவத்தில் அவன் வாக்களிக்க வரணானா வரலன்னா நீங்கள் எது எதுக்குள்ளோ விளம்பரம் பண்ணுறீங்கல்ல. அரசியல்வாதிகள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவே இன்னும் இன்னும் இந்த குறிப்பாக சொல்ல இந்த தமிழக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் 525 வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி வரையும் வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியும் வந்து இவங்க காப்பாற்ற போகிறதுன்னு மக்கள் தெரிஞ்சாலும் கூட மக்களை வந்து முட்டாள ஆக்குறதுக்காகத்தான் இந்த அரசியல்வாதி வேலை செய்கிறான். அப்போது நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணணும், எந்த நடிகனையாக கூப்பிட்டு பேச வைக்கணும், அவன் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த வாக்காளர்களை எப்படி உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கணும், அதுக்கான ஸ்கீம் ஏதாவது சொல்லணும். அவனுடைய வேலை அது இல்லை, நீ தான் அவனை கொண்டு வரணும். ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரையும் அவன் வெவ்வேறு விதமாக தவறு செஞ்சுருக்கிறான். அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாத தான், அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாத மட்டும் இல்லை ஒரு அறியாமையும் அவனுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இல்லை இதை அப்படி எடுத்துக்கிறதா, இல்லை யார் வந்தாலுமே வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்களோட விஷயம் சம்பாரிச்சிக்கிறது தான் பார்க்குறாங்க, யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பார்க்க போகுது, எந்த ஒரு மாற்றமும் வரல அப்படிங்கிற ஒரு 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 விரக்தியோட வெளிப்பாடா இந்த வாக்கு சேகரிப்பு? இல்லை நான் ஒரு 3 விதமான இந்த விஷயத்தை நான் தேர்தல் ஆணையம் பண்ண தவறுகளை 3 பிரிக்கணும்னு சொன்னேன். ஒன்று தேர்தல் ஆணையத்துடைய தவறு, இன்னொன்று அரசு ஊழியர்களுடைய தவறு. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கூடிய படிகள் கூடிய வந்து விடுப்பு கொடுத்தாங்க தமிழக அரசு, கொடுத்து ஓட்டு போட்டு வாங்கினான். நம்ம வாக்கு அன்றைக்கி வந்து தேர்தல் நாள் வந்து 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா? வேலைக்கிழமை இவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா வேலைக்கிழமை நைட்டு இவன் கிளம்பி ஊருக்கு போயிட்டான். போகிறவன் ஒருத்தம் போனால் பரவாயில்ல, குடும்பத்தோடு கும்பல் கும்பலாக கூப்பிட்டு போயிட்டான். இப்படி ஒவ்வொரு அரசு ஊழியர்களுமே இது போன்ற சம்பவங்கள். அரசு ஊழியர் மட்டுமல்ல, நான் சராசரியாக உள்ள பொது நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதுவும் தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களாமே இந்த 4 நாள் லீவ் வந்தவுடனே இவங்க இந்த வேலையை செய்யாமல் கிளம்பிட்டானுங்க. இந்த ஒரு 3 நாள் இருக்க வெக்கேஷன் டூர் நினச்சி கிளம்பி போயிட்டானுங்க. அந்த பொறுப்புணர்ச்சி யார்கிட்ட கொடுக்கணும், இதுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்ல. நீங்கள் வாகனத்தை விட்டு ஊர் முழுக்க நீங்கள் கொரோனா பீரியடில் பார்த்தீங்க, ஒன்றும் வேண்டாங்க. கொரோனா பீரியடில் இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கெட்ட நிகழ்ச்சியோ துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அதுக்கான அனுமதிகளை வாங்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலை. நீங்கள் தேர்தல் காலகட்டத்தை நிர்ணயிச்சிடணுமா வேணாமா? இங்கேருந்து வெளியூரில் ஓட்டு இருக்குது, எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குல்ல எல்லாருக்குமே, அவனுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம்ல, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு இல்லை. நீ இங்கேருந்து போகிறேன், ஐயா நான் வாக்களிக்க தான் போகிறேன், வாக்களிக்க போறியா, டோல்கேட்டில் நிறுத்து, ஒவ்வொரு இடத்துல நிறுத்து, நீ கொரோனா நிறுத்தின எல்லாரையுமே அவசர உதவி கூட போக முடியாத அளவுக்கு நீ பர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு சொன்ன வந்தானே நீங்கள். அப்போ இது அந்த செய்ய முடியும் சாத்தியமாச்சுன்னா இது சாத்தியம் தானே? நீ ஊருக்கு நம்புறான் ஓட்டு போடாமல் எங்கடா ஓட்டு இருக்கு, சென்னையில் இருக்கா, சென்னையிலன்னா ஏன்டா சென்னை விட்டிங்க போகிற, எதுக்காக போகிற, என்ன ரீசனுக்காக போகிற, திருமணமா, திருமணம்னா அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்ன்றது மக்களுக்கு என்ன, இன்றைக்கி திரையரங்க வரையும் லீவ் விட்டாங்க தேர்தல் ஆணையத்தில் உத்தரவு போட்டு. அப்போ அவனை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துருக்கணும்ல பொதுமக்களை, அவனை நீங்கள் டோல்கேட்டில் நிறுத்திருந்தீங்கன்னா போயிருப்பானவன், ட்ரெயினில் ஏறினா போயிருப்பானவன், நிறுத்திட்டு தானா, அவசர உதவிகளுக்கு மட்டும் அவனை அனுமதிச்சிருக்கணும்.
நான் வாக்களிச்சு தான் இல்லை, ஒரு உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக அவன் போய் தான் இருக்கணும். ஒரு திருமண பிரச்சனைனா கூட போயிடும், அவனுக்கு என்ன உறவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு திருமணத்துக்கு கொரோனா பீரியடில் 50 பேருக்கு மேலே கூடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அந்த 50 பேர் யாரை கூடனா உறவினருக்குள்ள தான் அந்த விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ இது போன்ற ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமையை ஆற்றாமல் ஒருத்தன் இங்கேருந்து வெளிநாடுகள் வெளியூருக்கோ எங்கேயோ போகிறான்னா அவன் மீது நீ வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா, அதுக்கான சிந்தனையை ஏற்றணுமா வேணாமா, அதுக்கு தானே நீ ஐஏஎஸ் குறைச்சிருக்கீங்க, அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், நீங்கள் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு எதுக்கு சொல்லிக்கிறீங்க? இந்திய ஆட்சிப்பணி என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, நீங்கள் ஏதோ ஒரு அல்ல கையில் அவங்க உட்காந்துட முடியாது, அதில் அது ஒரு மிகப்பெரிய பதவி. அந்த பதவியின் தன்னுடைய அதிகாரத்தை நீ எங்கேயுமே சரியாக பயன்படுத்தாமல் விட்டதுனால அந்த விழிப்புணர்ச்சி இல்லாமல் தான் அந்த மக்களும் கிளம்பி வெளியே போனோம். அவன் மேலே தவறு இருக்கு இல்லைன்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தனியார் துறையிலையுமே இதுமாரி எல்லாத்தையும் விழிப்பு கொடுத்துருக்கான். அரசு ஊழியர்கள் இது போன்ற சம்பவத்தை கிளம்பி போயிருக்கான், அவன் மேலேயும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஏதாவது விதத்தில் அவன் மீது நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அரசு ஊழியர்கள் இன்னொரு தகவல் பண்ண மாட்டான். நீங்கள் சர்வசாதாரணமாக பொதுமக்களை ஏன் நான் இதை குறை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மூன்றாவது பிரிக்கும் போது அரசு ஊழியர்களும் செஞ்சேன் பொதுமக்களும், பொதுமக்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை, உங்களுடைய உரிமை. இந்த உரிமையை நீ செலுத்தக்கூடிய 5 வருஷத்துக்கு 1 நாள் மட்டும்தான் அதுக்கு வருது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய உரிமையை நீ வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னால், அப்போது உங்களுக்கு தேவை அரசாங்கத்திலேருந்து படிப்புகளை கோட்டாக வேணும். ஒரு படிப்பு ஸ்கூலில் வந்து எனக்கு இந்த இந்த கம்யூனிட்டி நான் எனக்கு இத்தனை சதவீத ஓட்டுகள் இருக்குது சொல்கிறேன், வேலை வாய்ப்புக்கு கேட்குறீங்க, ஏன் ரேஷன் பொருட்கள் வாங்க போகிறீங்க, எவ்வளவு விதமான பல்வேறு விதமான அரசாங்கத்தினுடைய சலுகை எல்லாத்தையுமே வாங்கிப்பீங்க, ஆனால் உன் கடமையை ஆட்ட மாட்டீங்க. அப்போ உன் மேலே என்ன குற்றச்சாட்டுனா அதுக்கான விஷயங்களை நீ சொல்லியிருக்கணுமா வேணாமா? பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கணுங்க. நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துக்குங்க, எவ்வளோ பெரிய சீரியல் வந்து அந்த மீண்டு வந்துச்சு, அந்த நாடு ஒரு 10 வருஷம் வளர்ச்சி என்பது 10 வருஷம் கடுமையாக போராடி இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சாங்கல்ல, அப்படிப்பட்ட புரட்சி இன்றைக்கி ஒருவர்கள் புரட்சின்னு நீங்கள் ஓங்கி ஒழித்தா மட்டும் பத்தாது, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கணும். நீங்கள் வாக்குகளை காசு கொடுத்தான் வாக்களிப்பேன்னு சொல்கிற கூட்டத்தையே நம்ம தகாத முறையில் பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி. இது உன்னுடைய தாயை தந்தையை விற்கிற மாதிராது அப்படின்ற மாதிரி அடமானம் வச்சுட்டு ஓட்டு போடுற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அப்படியா பண்ணுறவனுக்கு உணர்வு வரணுமா வேணாமான்னுங்க? அப்போ அந்த உணர்வு இல்லாதவனை என்ன எந்த விதத்தில் நீ அவனுக்கு தண்டனை கொடுப்ப? நீங்கள் ஒருத்தன் சிறு திரு சின்ன சின்ன விஷயம் நியூசன்ஸ் கேஸ் கூட போடுறான், எதுக்காக போடுறாங்க? ஒரு கார் உமிழதோ அல்லது சிறுநீர் கழிப்பதோ இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய தகாத வார்த்தை சில விஷயங்கள் பேசுகிறதோ ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும். அது கொடுக்குற முக்கியத்துவமும் அரசாங்கம் இது போன்ற கடமை உணர்ச்சியை விட்டுட்டு அவன் வெளியில் போனான்னு சொன்னால் அவனுக்கு கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றணுமா வேண்டாமா? தேர்தல் ஆணையம் எப்படி கொண்டு வரணும் முயற்சி பண்ணணுமா வேணாமா? மற்ற விஷயங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலைங்க, சடத்த வேண்டிய ப்ரோக்ராமே இன்னும் நடத்தாமல் இருக்கீங்க. இந்த குடின்னு ஒரு விஷயம் உடல்நலத்துக்கு கேடு அப்படின்னு பாட்டிலில் போடுறீங்க, உயிருக்கும் உடல்நலத்துக்கும் கேடு குடும்பத்துக்கும் கேடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த ஒயின் ஷாப் முன்னாடியாவது அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கலெக்டரையும் எஸ்பியும் இதுவரையும் எவ்வளோ கேள்வி கேட்டுறீங்களா? ஒரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு டாஸ்மார்க் கடைக்கு முன்பாகவும் சராய் கடைக்கு முன்பாக இவங்க அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும். இப்போ இந்த சிஸ்டமில் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதோட அப்போ அதை இன்னும் மெருகூட்டணும் மெருகேற்றணும் அப்படிங்கிறதோட நிற்கணுமா, இல்லை இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஓட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதற்கு அப்புறம் அரசுக்கிட்ட வந்து சில சலுகைகள் பெறும்போதும் நீங்கள் நான் முன்னாடியே ஓட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரியான சிஸ்டம் வேணுன்றீங்களா? இல்லைங்க, அதுக்கான ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சலுகைகளை கடந்த முறை நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு வேலைவாய்ப்பு பிரச்சனை வருது, அந்த பெண் விடோ அப்படின்னு வச்சுக்கிங்க, விதவை பெண்ணாக இருந்தால் அந்த விதவை பெண்ணுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுறோம்னு சொல்லுது அரசு வேலைகளில். அந்த பெண் கடந்த முறை வாக்களித்தார்கள் என்பதற்கான ஏதாவது ஒரு அத்தாட்சி இல்லாமல் இருக்காது, இல்லை இந்த மையே உதாரணம் இருக்காது. ஆனால் அரசாங்கத்துடைய சிக்னேச்சர்னு ஒன்று இருக்குது இல்லை, ஒரு ஓட்டுலேயும் நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன் மையை வச்ச உடனே எங்கே கையெழுத்து போடுறோம்? அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறாங்க, நம்ம லெஜரில் போடுறோமா வேணாம் போடலையா போடுறோம்ல, அப்போவே நமக்கு தெரியுதா இல்லையா? அப்போ இவனுக்கு ஓடி போனவங்க எத்தனை பேர் இருக்கானோ அதை கணக்கெடுத்து அந்த வேலையில் செஞ்சுருக்கணுமா வேணாமா? ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே 100% வாக்குகள் மட்டும், 100% என்பது 99% 95% வாக்குகளோ, அதாவது 5% தவிர்க்க முடியாத விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம விட்டு கொடுத்துருவோம். அது என்ன, அது என்னென்ன விஷயங்கள் நீ ஒரு வழிமுறை விதிமுறைகளை வகுக்கணும், அந்த வகுத்து பார்த்து அதை ஒதுக்கிடலாம். அதை தாண்டி நான் வந்து நான் 3 நாள் லீவ் இருக்குது, தீபாவளி ஃபங்க்ஷனு பொங்கல் ஃபங்க்ஷன் மாதிரி கிளம்பி போயிட்டு நீங்கள் விடுமுறைக்கு போயிட்ட மாதிரி போயிட்டீங்கன்னா அவனை கடுமையான சட்டம் கொண்டு வந்து தண்டிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். அப்படி ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே நீங்கள் சொல்கிற ஒருவர்கள் புரட்சி ஏற்படும்.
அப்போ ஒரு நல்ல தலைவர் நம்ம கிடைப்பான். வர் இப்போ நம்ம நடந்து போன விஷயத்த கூட விட்டுடுவோம், இனிமேலாவது இது சம்பட சம்பவங்களை நல்ல தலைவன் உருவாக்கலாம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம், நல்ல ஒரு சாடாமன்ற உருவாக்கலாம், நல்ல ஊராட்சி மன்றத்தில் உருவாக்கலாம். இவன் நமக்காக வேலை செய்வான், நமக்காக அடிபணிந்து வந்து மக்கள் பணியை செய்வான்னு நம்பிக்கை வரணும்னா நீங்கள் ஒழுங்காக திருந்தணும் தான் பொதுமக்கள். இந்த அரசு ஊழியர்கள் மீதும் பொதுமக்கள் மீதையும் ஒரு சில கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் மட்டுமே, சலுகைகள் மட்டும் அரசாங்கத்தில் வாங்கிக்கணும் மட்டும் ஆசைப்படாதீங்க. உங்கள் கடமை உணர்ச்சி தவறிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்குன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோடய விஷயம். ஓகே, ஸோ அப்போ இந்த விஷயத்தில் வந்து ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் பங்கு, ஒரு பக்கம் விடுமுறை கொடுத்தும் ஓட் போடாமல் அதில் கவனம் செலுத்தாமல் சொந்த ஊர்களுக்கு சென்ற அரசு அதிகாரிகள், தனியார் துறையை சேர்ந்த அதிகாரிகள், பொதுத்துறை நிறுவனங்களை சேர்ந்த அதிகாரிகள், தொழிலாளர்கள் இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பங்கு, இன்னொரு பக்கம் பொதுமக்கள். இப்போ இவங்க மூணு பேர்த்தினுடைய பங்கும் இதில் இருக்குது, ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சதுல. அப்போதாங்க நல்ல தலைவன் கிடைப்போம், நல்ல சமுதாயம் உருவாகும், நல்ல நாட்டினுடைய வளர்ச்சி உருவாகும். நீங்கள் வந்து இவங்க தான் காரணம்ன்றீங்க. ஆமாம், இதுதான் காரணம். அப்போ அவனை வெளியில் கொண்டு, அவனை உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன வழி? ஒரு சினிமாவை பார்க்குறதுக்கே 100 போஸ்டர் அடிக்கிறீங்க, ஒரு தெருக்கு 100 விதமான டிஜிட்டல் மீடியாவில் வந்து விளம்பரம் கொடுக்குறீங்க. நீங்கள் அவனை உள்ளே கொண்டு வரதுக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் இந்த நீங்கள் வந்து வாக்களித்தீர்கள்னால் அவனுடைய தகுதிக்கு ஏற்றா போல, படிப்பறிவுக்கு ஏற்றா போல, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு சொன்னா போல அவனுக்கு ஏதோ ஒரு சலுகை அறிவிங்க. அப்போ வந்து நிற்கிறானா இல்லைன்னு பாருங்க, இல்லைன்னா ஒரு தண்டனையை அறிவிங்க. நீங்கள் ஒரு லைசன்ஸ் இப்போ எப்படி வந்துருக்குது? ஒரு முறை ஆக்சிடென்டானா ஒரு விஷயம், ரெண்டாவது முறை ஆக்சிடென்டா அடுத்த கட்டம், மூணாவது ஆக்சிடென்டா என்ன ரத்து பண்ணலான்னு சொல்கிறானா இல்லையா? இன்றைக்கி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? இன்றைக்கி ஒரு ஃபெனால்ட்டினா எத்தனை வாடி ஃபெனால்ட்டி போடலாம்? இல்லை குடிபோதையில் ஒருத்தன் பண்ணானா இது சொல்கிறானா இல்லையா? ஏங்க, இது வந்து சர்வசாதாரணமாக அன்றாட நடக்கக்கூடிய சம்பவம். நீ 5 வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், உன்னுடைய கடமை, ஜனநாயக உரிமை, இந்த உரிமையை ஒருத்தன் விட்டு கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும் போது, அதை நம்ம புறக்கணிக்கிறான்னு சொல்லும் போது, இந்த நாட்டை வாழக்கூடிய இந்திய குடிமகனாக எப்படிங்க நம்ம ஏற்றுக்க முடியும் நம்மளால்? அப்போ தான் சொல்கிறேன், இந்த தேர்தலாலும் இதெல்லாம் கொண்டு வரணும். இந்த சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே 100% வாக்குப்பதிவு பதிவாகும், ஒரு நல்ல தலைவன் நம்மளை ஆளுவான். இல்லைன்னா நம்ம நட்டாத்தில் நாதாரி மூலம் தான் வாழ்ந்துட்டுருக்கணும். இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமே. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் நடுவில் பேட்டி கொடுக்கும்போது இந்த ஒரு ஒரு ஆப் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து என்ரோல் பண்ணுறதுல மாறுபாடுகள் இருந்திருக்கு, அதனால தான் இந்த ஓட் பர்சன்டேஜ் மாறிலாம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்களா சைன் பண்ணி அனுப்புவாங்க, அந்த இந்த பூத்தில் இருக்கிற அதிகாரிகள் சைன் பண்ணி அனுப்புவாங்க, அதிலிருந்து தான் வந்து இறுதி எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தேர்தல் ஆணையர் சொல்லியிருந்தார். ஸோ அதன்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு 72% அந்த அளவுக்கு இருந்தது, அப்புறம் 69% ஒரு ஃபைனல் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஆப் சிஸ்டம்ல ஒரு குளறுபடி, ஒரு அதில் ஒரு சின்ன தவறு இருக்கு, என்ரோல் அவங்களோட வேலைப்பொழு காரணமாக என்ரோல் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு பைத்தியார்த்தனமான விஷயங்களாக நினைப்பேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, ஒரு 2-3 அதிகாரிகள் உடைய அனுபவங்கள் இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரி, இன்னொன்று வந்து இந்திய ஆட்சி பணி சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு சம்பவங்கள் நான் சந்திக்கிறதுக்காக போகிறேன், எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லுங்கன்னு சொல்கிறார். அரசு ஊழியர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆல் இண்டியா சர்வீஸை பொறுத்தவரையும், அல்லது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸை பொறுத்தவரையும் 24 மணி நேரமும் அவர்கள் வந்து எப்போவுமே பணியில் இருப்பாங்க. நீங்கள் அப்படியாப்பட்ட நபர்கள் பொதுமக்கள் சந்திக்க வராங்கன்னா அந்த பொதுமக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் எப்போ வேணாலும் பார்க்கலாம். சில காலத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் நீங்கள் வீட்டில் போய் பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில். ஏன்னா மக்களுடைய குறைய சொல்லத்தான் வரான், அவன் கேட்குறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ அவன் சம்பளத்தை தான் நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் ஆப் இப்போன்ற எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லுங்கன்னு ஒரு பிசி கிட்ட சொல்லி அனுப்புறேன். நான் கேட்குறேன் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய அப்பாயின்மெண்ட்டில் எப்படி வாங்குறதுன்னு கேட்டேன். நான் கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அந்த சம்பவம் சொல்கிறேன். நீங்கள் மெயில் போடணும், எத்தனை பேருக்கு மெயில் போடுவோம் பொதுமக்கள்னு கேட்டேன். படிப்பறிவு இல்லாத வாழ்கிற 30-40% பேர் இன்றைக்கி படிப்பறிவு இல்லாமல் வாழ்ந்துனுக்குறான். அவனை போய் கிராமப்புற பகுதியில் போய் மெயில் போடுங்கன்னு சொன்னால் வருமா? இது ஒரு பைத்தியத்தனமாக தெரியலையா? என் ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறான் நினைக்கிறீங்க? ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஆப் யூஸ் பண்ண தெரியும் நினைக்கிறீங்களா? படிப்பறிவு இல்லாத வாழ்கிறதே மிகப்பெரிய கேவலமாக நினைக்க வேண்டிய இந்த அரசாங்கம் இவனை போய் ஆப் யூஸ் பண்ணணும் தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா ஒரு பைத்தியார்த்தனமாக இல்லை? அதெல்லாம் மாறுதல் எங்க தேவை? மக்கள்கிட்ட இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. தேர்தல் ஆணையம் தான் மாறணும். இது போன்ற சர்வசாதாரணமாக மேனல் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இன்னும் வரையும் ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னா எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க?
எல்லாரும் அன்றாடம் அவனுக்கு பிரச்சனை பணி அதிக தேர்தல் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேலை புழு காரணமாக பண்ணாமல் விட்டதுனால கோடிக்கணக்கான ரூபாக்கள் அரசாங்கம் இதுக்காக ஒதுக்குது தேர்தல் ஆணையத்துக்கு. எப்படி நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இராணுவத்துக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்குறான், நம்மை மக்களை காப்பாற்றுவதற்காக அவங்க பல்வேறு விதமான விஷயங்களை செய்கிறான். அது போல் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய பணி நீ ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறோம், என்ஜிஓகிட்ட ஒப்படைக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் அவன் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தானா இல்லையான்னு நீ கண்காணிச்சிருக்குமா வேணாமா? அந்த பணியை ஒட்டுமொத்தமாக இவன் வந்து என்ஜிஓவே இவன் இல்லைன்னு சொல்லி கொடுக்க யார்கிட்ட நீ இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஒருத்த வீட்டில் இப்போ நடிகர் சூரிய வந்து கடந்த முறை ஓகே வாக்களிச்சிருக்கார் சட்டமன்ற தேர்தலில், இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் போனால் வாக்களிக்க முடியல, அது யாருடைய தவறு? எடு யாரை விட்டு நிற்கிறீங்க? அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் அவருக்கு ஓட்டு இருக்குது, அவன் ஒய்ஃபுக்கு ஓட்டு இருக்குது, அவருக்கு ஓட்டு இல்லைல்ல. அப்போது தவறு எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் அரசாங்கத்தில் உள்ள தவறுகளை தேர்தல் ஆணையத்தில் உள்ள தவறுகளை வந்து மக்கள்கிட்ட போய் திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம் நம்ம. உங்களுடைய பணி அதுதான், அதுக்கு தான் உன் அரசாங்கம் நியமிச்சிருக்குது, அதுக்கு தான் நீ சம்பளம் வாங்குற, நீ மக்கள் பணம் வரி பணத்தில் வாங்குற சம்பளமே அதுக்கு தான். அந்த வேலையை இன்றைக்கி சரியாக கடமையாற்றாமல் நீங்கள் வந்து மக்கள் மேலே பழி சொல்லிட்டு போகிறது எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த பகுதியில் நான் நிறைவாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது ஓட் பர்சன்டேஜ், அதாவது ஒரு கூற்று ஒன்று இருக்குது, ஒரு ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறத பொறுத்து முடிவுகள் யார் பக்கம் போகும்னு ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக வந்து ஒரு ஆளும் கட்சி மேலே ஆளும் கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற நிலவரப்படி அதாவது அதிகரிக்கும், இப்போ இருக்கிறது குறையுது அப்படின்னா பெரிய அதிருப்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு குறைவான வாக்கு சதவீதம் இருக்குது, அதை வச்சு பார்க்கும்போது இங்கே திமுக மேலே ஒரு அதிருப்தி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது, அதனால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறாங்க. திமுக ஒரு கால்குலேஷன், திமுக மீது அதிருப்தி இல்லைன்னா கிடையாது, மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதுவும் குறிப்பாக சென்னை மக்கள் வந்து பட்ட கஷ்டங்கள், சமீபத்தில் பட்ட கஷ்டங்கள் இல்லை, இந்த பேரழிவால் ஏற்பட்ட விபரீதம், நெல்லை மாவட்டம் தென் மாவட்டங்கள் நடந்த சம்பவங்கள்லாம் மக்கள் மறக்கவே மாட்டாங்க. கன்னியாகுமரி ஆரம்பித்து திருநெல்வேலி வரையும் அவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறக்கக்கூடிய மக்கள் அல்ல. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை வேணும்னு கேட்குறான், அதுக்கு வந்து ஒரு தேசிய இயக்கமாக பார்த்தான். அந்த தேசிய நான் எந்த ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் தான் தெரியல, ஆனால் எனக்கு வந்து பிஜேபின்ற இயக்கம் ஏதோ ஒரு மாறுபட்ட அண்ணாமலை பொறுப்பேற்றதுக்கு பல்வேறு விதமான டெய்லி லைன்மேட் இருந்துச்சு. அந்த லைன்மேட் கொண்டு வந்த அண்ணாமலைக்கு வாக்களிக்கணும் பல இடங்களில் அவங்களுக்கு சோஷியல் மீடியாவும் வேலை செஞ்சுது. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரை மும்முனை போட்டி திமுக அதிமுக பிஜேபி என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து மும்முனை போட்டி தானே தவிர நான்கு முனை போட்டியாக இல்லை. அது எங்கேயும் புறக்கணிக்கப்பட்டதாக தான் எனக்கும் தெரியுது, ஏன்னா அதுக்கான இடைப்பாடுகள் வேலைப்பாடுகள் எல்லாம் சில விஷயங்களில் விட்டுட்டாங்க. ரெண்டாவது இயக்க தோழர்களே பல்வேறு இதை கடந்து போயிட்டு அடுத்த விஷயத்தை பேசினா கூட சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது மும்முனை போட்டி, அதுக்கான விஷயத்தை நம்ம உள்ளே வந்துருவோம். இப்போ இந்த மும்முனை போட்டியில் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது பிஜேபி. பல்வேறு விதமான மக்கள்கிட்ட அடிப்படையாக சாதாரண சராசரி மனிதனுடைய எண்ணத்தில் கூட பிஜேபியுடைய தாமரை என்கின்ற ஒரு சிம்பிள் வந்து பதிய வச்சிருக்கு. இரண்டாவதாக வரக்கூடிய இந்த இயக்கம் பல்வேறு இடங்களில் ஒரு பாதிப்பை உருவாக்கியிருக்குது அதிமுகவுக்கு. ஸோ அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனத்தை இந்த வாட்டி பிஜேபி உருவாக்குறது உண்மையாயிடுச்சு. இந்த தேர்தலில் இன்னும் ஜூன் 4 அப்புறம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அந்த இயக்கம் இருப்புமா அல்லது கலைக்கப்படுமா அல்லது வந்து கலைக்கப்படுவார்களா கைது செய்யப்படுவார்களா என்கின்ற பல்வேறு வித கோணங்கள் வரும். அதே மாதிரி திமுகவுக்கு வெற்றி என்பது பிஜேபிக்கு ஒரு 4-5 சீட்டு வந்துட்டானாவே முடிஞ்சு போச்சு, திராவிட இயக்கத்தினுடைய முடிவுரை எழுதுறதுக்கு தயாராகிடுவாங்க பிஜேபி இந்த முறை. இது வந்து ஜனநாயக படுகொலையா இல்லையா அதெல்லாம் நம்ம அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். 50-60 ஆண்டு காலம் ஆண்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க, சாராயம் தான் விற்று கொடுத்துருக்கீங்க, கஞ்சாவை கொடுத்து உள்ளே விட்டுருக்கீங்க, இப்போ அதெல்லாம் தாண்டி போதை வசதிகளை கொண்டு உள்ளே விட்டுருக்கீங்க, இதனால் யாருக்கு லாபம்? பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான பேரழிவை தான் பார்த்துட்ருப்பான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் இருக்கும்னு நம்புகிறேன். அது தேசிய இயக்கமாக கூட இருக்கலாம் இல்லையா, வரட்டும், வரவேற்போம், வாய்ப்புகளை கொடுப்போம். இந்த தமிழ்நாட்டில் தலை ஓங்கி நிற்கட்டும், தாமரை மலர்ந்தா என்ன மலர்லாம் எனக்கு கிடையாது, ஆனால் மக்கள் நல்லா இருந்தால் முழுமுழைச்சோடு இருந்தாங்கன்னா சந்தோஷப்படும் நம்ம. ஓகேங்க சார், ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவு வெளியாகும் நான் நினைக்கிறேன். பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.